தன் உடல் எடையை வெகுவாக குறைச்சதுக்கு அப்புறம் சிம்பு நடிச்சிருக்க முதல் படம் ஈஸ்வரன். சுசீந்திரன் இயக்கியிருக்க அந்த படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நிதி அகர்வால் நடிச்சிருக்காங்க. பாரதி ராஜா, நந்திதா ஸ்வேதா ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடிச்சிருக்காங்க. ஈஸ்வரன் படம் பொங்கல் பண்டிகை ஸ்பெஷலாக ஜனவரி 14 தியேட்டர்களில் வெளியாகும்னு போஸ்டரோட அறிவிப்பை வெளியிட்டாங்க. இந்த நிலையில் ஈஸ்வரன் படத்துடைய ட்ரெய்லர் ஜனவரி 8 மாலை 5:04 வெளியிடப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க. அறிவித்தபடி ட்ரெய்லரையும் வெளியிட்டிருக்காங்க. அவன் ஜல்லிக்கட்டு காலடா, சும்மா சும்மாலாம் வரமாட்டான், ஆனால் முடிவு பண்ணி களத்தில் இறங்கிட்டான்னு வை. அன்னைக்கு தான் உனக்கு எனக்கு மொத்த ஊருக்கும் பொங்கல்னு ஒருத்தர் சொல்ல நம்ம எஸ்டிஆர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஈஸ்வரா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில் தான் இருக்கணும்னு நிதி அகர்வால் சொல்ல, ஆனால் என் கண்ட்ரோல் என் கையில் இல்லையேன்னு சொல்கிறாரு சிம்பு. ட்ரைலரோட இறுதியில் நீ அழிக்க வந்த அசுரன்னா நான் காக்க வந்த ஈஸ்வரன்டான்னு சொல்கிறாரு சிம்பு. ஈஸ்வரன் ட்ரைலர் ரசிகர்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கு. கொரோனா வைரஸ் பிரச்சனையால் தியேட்டர்களில் 50% இருக்கைகளை மட்டும்தான் பயன்படுத்த மத்திய அரசு அனுமதி அளிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் 100% இருக்கைகளை பயன்படுத்த தமிழக அரசு அனுமதித்து அரசாணையும் வெளியிட்டாங்க. அந்த அரசாணை விதிமீறல் அப்படின்னு மத்திய உள்துறை அமைச்சகம் கடிதம் எழுதியிருக்காங்க. மேலும் அந்த அரசாணையை வாபஸ் பெறுமாறும் வலியுறுத்தியும் இருக்காங்க. தியேட்டர்களில் 100% இருக்கைகளை பயன்படுத்த அனுமதி மறுக்கப்பட்டால் பொங்கலுக்கு விஜயுடைய மாஸ்டர் படம் மட்டும்தான் திரையிடப்படும் அப்படின்னு திரையரங்க உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவிச்சிருந்தார். இந்த நிலையில் ஈஸ்வரன் தியேட்டரில் வெளியிட எடுக்கப்பட்ட படம், எந்த பிரச்சனை வந்தாலும் சொன்ன தேதியில் படம் ரிலீஸ் ஆகும். 100% இருக்கைகள் பயன்பாடு 50% குறைக்கப்பட்டாலும் ஈஸ்வரன் வெளியாகும்னு தயாரிப்பு தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க.